Hi friends, welcome to All In One Nandhini channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துட்டிருக்கிறது டியூஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படினா நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தமிழ் வந்து எழுதுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். அதாவது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கோர்ஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு போனதிலே காமிச்சேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். போன வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவும் வந்து இதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபோர் லைன் நோட்டை தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம குழந்தைங்களுடைய கை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளைவுகள் வந்து வரும். அப்போ தான் தமிழ் எழுதும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போதுமே மறக்காது, ஹேண்ட் ரைட்டிங்கு மாறாது. ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ லைன் நோட்லாம் ஸ்கூலில் வந்து எழுத சொல்லுவாங்க தமிழ். அந்த நோட்டில் மட்டும் அழகாக எழுதியிருப்பாங்க, மற்ற நோட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது யார் எழுதுனாங்கங்கிற மாதிரி கேள்வியில் இருக்கும். அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி மெத்தோடு மூலிமா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்போதுமே ஹேண்ட் ரைட்டிங் மாறாது. சரிங்களா, இது அடுத்த ஸ்டெப்பு. ரவுண்ட் ங்களா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப். ஓகேங்களா, இது அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு டா. அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தாங்க இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வரணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது பா. நீ பாருங்க பா எழுத்து. இந்த எழுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லாக எழுத வைங்க. நான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், டைம் பத்தாதுங்கிறதுனால தான் நான் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கேன். இப்போ இது ரா எழுத்து. நான் என்னென்ன லெட்டர்ஸ் போட்டிருக்கேனோ அந்த லெட்டர்ஸை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. இப்போ ரா எழுத்து ஏன்னா இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு நான் அதில் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சும்மா அந்த உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சும்மா ஒரு லைன் மட்டும் எழுதுறேன். அதனால் தவறாக நினச்சிக்க வேணாம், சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கிறோமே அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் மா லெட்டர்ஸ். ஃபோர் லைன் நோட்டில் எழுதுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரமாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுங்க.
இல்லை ஸ்டூடெண்ட்டே டைரெக்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எழுதி கொடுங்க டைரெக்டாக. மா எழுத்து. இப்போ இந்த மா எழுத்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யா எழுத்து. யா யா எழுத்து. இந்த இதுலேயே ஓவர் ஆகிட்டு எழுத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பேஜ் ஃபுல்லாக எழுத சொல்லுங்கள். அடுத்ததாக ஆ எழுத்து. இந்த ஆள் அப்படி சுழிச்சிடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்பு மட்டும். ஓகேவா, இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் இந்த ஸ்டெப்பு. ஓகேவா, இந்த ஸ்டெப்பை முடித்ததுக்கப்புறமா பாருங்க இந்த ஆழத்து. இப்போ எங்களது டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு 4 books வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அது உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே நான் இதெல்லாம் சொல்லித்தரேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டர்ன் அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வேர்டை எழுதுகிற மாதிரி இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.